வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கிளாஸி, அதாவது நீங்கள் பாருங்கள், இந்த டோர் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணது, ஏசியன் கம்பெனியில் ஃபியூ உட் பாலிஷ், இது வந்து எக்ஸ்டீரியர் உட் பாலிஷ், இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த பாலிஷு நம்ம அப்ளை பண்ணாங்க, அது பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் எப்படி இதுன்னு பாருங்கள். மூளை மூடுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு மட்டமாக சொரசொரப்பாக இல்லாத நல்ல ஒரு ஃபினிஷிங், ஒரு முழமுழன்னு இருக்கும். நல்லா ஒரு கை வச்சா நல்லா முழமுழன் கனால் கவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள் எப்படின்னு, அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உட் பாலிஷில் வந்து முதல் ஸ்டெப்பு, அதாவது நம்ம பூ பிசிறுக்கு சரியெல்லாம் இருக்கும் பூவில், அதெல்லாம் நம்ம கிளீனாக சீவி எடுத்துடணும். சீவலாம் அப்படியே பொரச பொரசலாக இருக்கும், சீவல் தான் நல்லா பெஸ்ட்டு. அதாவது வாழ்த்தகள் இருக்கும், அதை ஆஷாப்பில் ஏன்னா உணர்த்து நல்லா தீத்தி நைஸாக மூளை மூளைலாம் நல்லா சீவணும். சீவனதுக்கப்புறம் நம்ம தேய்க்கணும், மரம் எந்த வாரத்தில் இருக்கோ அந்த வாரத்தில் நல்லா க்ளீனாக தேய்ச்சணும். பிசுறு கிசுறு எதுவும் இல்லாத க்ளீனாக தேய்ச்சிட்டு ஒரு லிட்டர் ஃபஸ்ட் சீலரில் பண்ணணும். அப்படி ஒருத்தனா 800 ml சீலர் வரும், 200 ml ஆர்டினர் வரும், அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்படி ஆர்டினர் மிக்ஸ் பண்ணாமல் அடிச்சிட்டாக்கா அது காயவே காயாது, பிசு பிசான அப்படியே இருக்கும். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணால் தான் நல்லா காயும். ஒரு லிட்டர் பியூ சீலர் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது 300 ml தின்னர் மிக்ஸ் பண்ணணும். திட்டத்தட்ட 150 ml 300 ml வரையும் மிக்ஸ் பண்ணலாம், அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ஷைனிங் இருக்கும். நம்ம உங்களுக்கு எவ்வளோ பாருங்கள், நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணுவேன், அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 150 ml 300 வரையும் மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கணும். நம்ம தேவையான அளவு தான் அடிக்கணும். இப்போது நம்ம ஒரு டோருக்கு மிக்ஸ் பண்ணல, அது ஒரு டோருக்கு வந்து 6 liter ஏறும், நம்ம பாதி அடிக்கலாம். 1 liter வந்து 6 liter அடிக்கணும். ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ண போகிறோம், நல்லா க்ளீனாக சீவி மூளை மூளைலாம் பிசு கிசு இல்லாத சீவி தேய்ச்சிட்டோம். இது வந்து அப்ளை பண்ணணும் சீலர், நம்ம வந்து ஸ்ப்ரேயில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் கோட் அப்ளை, நம்ம ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா சருக்கு வந்து ரொம்ப வைக்கக்கூடாது. ஒரு ஒரு பக்கத்துக்கு ஒரு 6 liter ஃபஸ்ட் கோட் இருந்தாலும் சரி, செகண்ட் கோட் இருந்தாலும் சரி, தேர்ட் கோட் இருந்தாலும் சரி, அது வந்து ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 liter அப்ளை பண்ணலாம். நல்லா 4 pockets வச்சு அடிக்கணும் சருக்கு, அதாவது அந்த மெட்டீரியல் வந்து 4 pockets பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணுறது. இது போல் வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த சீலர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நல்லா சருக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியலாக கம்மியாக வச்சு அடிக்கணும், ரொம்ப போதபோதன்னு வச்சு அடிக்கக்கூடாது. நம்ம ரொம்ப போதபோதன்னு வச்சு வச்சாக்கா அந்த பூவில் கீத்துங்கள்லாம் போயிட்டு அந்த மெட்டீரியல் போய் உக்காந்துச்சின்னா வேலையாயிடும். அது மாதிரிலாம் எல்லாமே இறக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சிறுவு வச்சு அடிக்கணும், அது சிறுவு வச்சு வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பளிச்சுன்னு வரும். நம்ம இந்த ஒரு 6 liter சீலர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது 4 pockets அடிச்சிடணும். அது மாதிரி கலந்துட்டாக்கா அதை வச்சு மிச்சம் பண்ணக்கூடாது, இப்போ கலகுறோன்னா திட்டமாக கலந்து அடிச்சிடணும். அப்படி கலந்து வச்சிட்டாக்கா கட்டி போயிடும், வேஸ்ட் தான். ரெண்டாவது நாள் வந்து பட்டி பார்த்து க்ளீனாக தேய்க்கணும், அதனால் பட்டி தான் முக்கியம். அந்த பொரசல் கீசெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக பட்டி பார்க்கணும். சாக் பவுட்ரு பட்டி, சின்ன சின்னதெல்லாம் சாக் பவுட்ரு பட்டி பார்க்கலாம். இது வந்து சாக் பவுட்ரு பட்டி நான் பார்க்குறது, அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய பட்டி இருக்குதுன்னா அதை வந்து நம்ம மெட்டல் பேஸ்ட் பார்க்கணும், மெட்டல் பேஸ்ட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். அதுமாதிரி சாக் பவுட்ரில் வந்து பெரிய பெரிய பட்டிலாம் பார்க்கக்கூடாது, கொட்டிடும். நல்லா க்ளீனாக பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்க்கணும். நம்ம தேய்து வந்து 100 ml 150 180 அது வரையும் நம்ம அப்படி தேய்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்லா வேலை நல்லா இருக்கணும்னா ஒரு 150 ml எமரி பேப்பரில் நல்லா மூளை முழுக்கெலாம் பூவெலாம் தேய்ச்சிக்கலாம். மட்டம் வந்தால் 100 ml தேய்ச்சிக்கலாம். மூளை முழுக்கெலாம் பிசுறுகிசெல்லாம் நல்லா சீலர் ஆச்சு பிறகு சிலுத்துக்குன்னு இருக்கும், அதெல்லாம் தேய்ச்சி நல்லா நைஸாகிடும். பட்டி கிட்டலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணணும், அது எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலிஷ்லாம் நல்லா ஷைனிங் வரணும் அப்படின்னா நம்ம தேய்க்கணும், தேய்க்கிறது தான் வேலையாக இருக்குது. சரி, தேய்ச்சி முடிச்சிட்டோம், இப்போது செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணணும், அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கோட்டுக்கு எப்படி சீலர் மிக்ஸ் பண்ணணுமோ அதே தான் செகண்ட் கோட்டுக்கு சீலர், அதாவது 1 liter வந்து 800 ml சீலர் வரும், 200 ml ஆர்டினர் வரும். ஆர்டினர் மிக்ஸ் பண்ணாமல் அடிக்காதீங்க, அப்படி மிக்ஸ் பண்ணாமல் அடிச்சிட்டாக்கா அது காயாது. 200 ml ஆர்டினர் மிக்ஸ் பண்ணிக்கணும், அதாவது 150 ml 300 தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறது மொத்தமே அடிக்கக்கூடாது, மிக்ஸ் பண்ணுறோன்னா திட்டமாக ஒரு கதுக்கு ஒரு 6 liter அடிக்கிறோன்னா ஒரு 6 liter நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கணும்.
அதுதான் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சாக்க அது வந்து கட்டி போயிடும். அது தேவையான அளவு நம்ம கலந்து அடிச்சுக்கலாம். தின்னரு அந்த வாட்னர் சீலர் மொத்தத்தையும் மூணுத்தையும் நல்லா கலக்கி அப்ளை பண்ணணும். நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். வீடியோவை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கும் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா கிளீனாக பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சீலர் செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணணும். நம்ம அதே தான் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே தான் செகண்ட் கோட்டுக்கும் அப்ளை பண்ணணும். அதாவது மெட்டீரியல் கெட்டில் எல்லாம் ஃபஸ்ட் கோட்டில் எப்படி வச்சு அடிச்சிங்களோ அதே மாதிரி தான். ரொம்ப போது போதும் வைக்கக்கூடாது. மெட்டீரியல் வந்து சிறுவ வச்சு அடிக்கணும். அடிக்கிறது நாலு பக்கமாக வச்சு அடிக்கணும். அது மாதிரி நம்ம கன்னு ஓசு கீஸ்லாம் தண்ணி கிண்ணெலாம் க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு எப்படி அப்படியே அப்ளை பண்ணணுமோ அதாவது ஒரு அரை லிட்டர் அப்ளை பண்ணணும். அதே மாதிரியும் செகண்ட் கோட்டுக்கு நாலா பக்கமும் க்ளீனாக அடித்து முடிச்சிடணும். அப்போ வந்து நாலு பக்கம் அடிச்சது தான் நாலு பக்கமாக பூ டிசைன் அதெல்லாம் நல்லா க்ளீனாக அது மெட்டீரியல் வந்து உக்காரும். ஒரு அரை லிட்டர் ஃபஸ்ட்டு கோட்னா செகண்ட் கோட்டுக்கு அது மாதிரி ஒரு அரை லிட்டர். வேலை தெரிஞ்சவங்க வந்து ஒரு லிட்டர் கூட அடிப்பாங்க. அது மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. வேலை தெரியாதவங்க வந்து அடிக்கக்கூடாது. இல்லைன்னா அப்படியே மூளை முடுக்கெல்லாம் போய் வெள்ளை வெளியே ஆயிரும், வெடி போட்டுரும். முடிஞ்சளவுக்கு வந்து கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியாக அடித்தா நல்லா ஷைனிங் நல்லாயிருக்கும். ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர் அடிக்கலாம் வேலை தெரியாதவங்க. இப்போ ரெண்டாவது கோட்டு முடிஞ்சிடுச்சு. மூணாவது கோட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மூணாவது கோட்டு பார்க்க போகிறோம். மூணாவது கோட்டு வந்து 220 எம்ஆர் பேப்பரில் தேய்க்கணும். நம்ம செகண்ட் கோட் சீலர் போட்டதே நல்லா ஷைனிங்காக ஒரு கண்ணாடி கிளாஸ் ஃபினிஷிங்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மூக்கெலாம் நல்லா கண்ணாடி மாரி இருக்கும். அதே நம்ம தேய்க்கணும். நல்லா மூளை மூக்கெலாம் நல்லா க்ளீனாக தேய்ச்சாக்கா நல்லா ஒரு தேய்ச்சிடணும். நல்லா தேய்ச்சா தான் ஷைனிங் வரும். அதே ஷைனிங்காக தான் இருக்கும் செகண்ட் கோட் சீலர். அதே ஒன்று நல்லா மூளை மூக்கெலாம் நல்லா க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி தேய்க்காமல் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து மெட்டீரியல் வந்து ஒட்டாது. இப்போ அது பேத்துன்னு பேத்துன்னு வரும். நல்லா மூளை மூக்கெலாம் நல்லா ரஃப்பாக தேய்ச்சிடணும். அதாவது 220 220 பேப்பரில் க்ளீனாக தேய்ச்சிட்டு ஃபுல்லாக. மூணாவது கோட்டு பாலிஷ் அப்ளை பண்ணணும். பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதாவது சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணணுமோ அதே மெத்தட் தான் பாலிஷும் அதாவது கிளாஸி ஃபினிஷிங்கும் மிக்ஸ் பண்ணணும். அதாவது 200 தென்னர் அதாவது 350 300 தென்னர் மிக்ஸ் பண்ணலாம் உட் பாலிஷுக்கு. அதாவது பியு கிளாஸி ஏசியன் கம்பெனியில் நல்லா ஏசி சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணி அடித்தோமோ அதே தான் சீலர்னா மெத்தடும் அதே மெத்தடு தான். நாலு பக்கம் அடிச்சுலாம் நம்ம கலர் வேணும்னா இன்னும் ஃபுல்லாக கலர் வேணும் வேலை தெரியணும் அப்படின்னா டிஸ்டனில் வந்து இன்னொரு பியூ பாலிஷ் போட்டிருக்கிறேன். அது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஷார்ட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோ இருக்குது. அது வந்து 22 அது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் நான்